ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் எப்படி செய்யறன்றத பார்க்க போகிறோம். முதல்ல பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நான் பேனை சீரகமாக போடுவேன். எல்லோரும் கடுகு போட சொல்லி சொன்னதுனால இப்போ உங்களுக்காக கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் வரமிளகாய், அடுத்த கொஞ்சம் கருவேப்பில, கருவேப்பில நல்லா வதங்கிருச்சு. அதோட முட்டைக்கோஸ் பொடியை நறுக்கி உப்பு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு, ஏன்னா கொரோனா பெரியனால நல்லா உப்பு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு போட்டிருக்கோம். முட்டைக்கோஸை போட்டு நல்லா வதக்குவோம். கடைசி உப்பு போட்டுக்கலாங்க. முட்டைக்கோஸ் ஓரளவுக்கு முட்டைக்கோஸ் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து கேரட் போடுறோம். முட்டைக்கோஸ் ஆகட்டும் கேரட் ஆகட்டும் ரெண்டுமே இப்போ கொரோனா பீரியடுனால தான் இந்த வதக்கல் பொரியல்லாம், இல்லாட்டி முக்காசி பச்சை தான், பச்சையாக தான் சாப்பிட்றது. ஓரளவுக்கு கொஞ்சம் வேகவும் அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே அதில் கொஞ்சம் உப்பு சத்து இருக்கும், உப்பு தண்ணியில் கழுவிருக்கோம் இல்லையா. இப்போ இறக்க போகிற நேரத்தில் இப்போ தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு உப்பு பார்த்து போட்டுக்குங்க, ஏன்னா ஏற்கனவே உப்பு தண்ணியில் கழுவிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே தேங்காய் பூவை திருக்கி போடணும். தெரியும், நான் லாக்டவுன் பீரியடில் ஒசூரில் வந்து மாட்டிகிட்ருக்கேன்னு. அதனால் நான் வந்து நிலக்கடலையை வறுத்து முடிந்தது. முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தம்பி டாட்டா சொல்கிறேன் பாருங்கள், டாட்டா சொல்லு.